இந்த பகுதியில் நம்ம நிறைய பரிகார முறைகள் பரிகார தலங்கள் ஆன்மீக கேள்வி பதில்கள் ஆன்மீக சந்தேகங்கள் என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு நல்லபடியாக விரைவாக திருமணம் நடப்பதற்கு நாம் போக வேண்டிய ஒரு கோவிலை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம் நிறைய பேர் எங்கிட்ட ஜாதகம் பார்க்க வரும்போதே சொல்லிருவாங்க எட்டில் பெண்களுக்கு சூரியன் இருக்கக்கூடாது எங்கள் பொண்ணுக்கு எட்டில் சூரியன் இருக்குன்னு மாப்பிள்ள வீட்டில் ஜாதகம் வேணான்னு சொல்கிறாங்க இந்த ஜாதகத்தையும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படிம்பாங்க எட்டில் சூரியன் இருக்கக்கூடாது எட்டில் செவ்வாய் இருக்கக்கூடாது ஏன்னா இப்போ எல்லாரும் யூடியூப் பார்த்தே ஜோதிடம் கற்றுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா ஜாதகத்தை அனுப்பும்போதே சொல்லுவாங்க என் புள்ள ஜாதகம் சுத்த ஜாதகம் அப்படின்னு யார் சார் சொன்னால் உங்களுக்கு அப்படின்னா நான் யூடியூப்பில் பார்த்து கற்றுக்கிட்டேங்க மேடம் ஜோதிடம் அப்படின்னு சொல்லுவாங்க ஜோதிடம் அப்படின்றது நிறைய சூட்சமான விஷயங்களை கொண்டது நம்ம யூடியூப்பை பார்த்தே ஜோதிடம் கற்றுக்க முடியுமா அப்படின்னா கற்றுக்கலாம் நீங்கள் நீங்கள் பேசிக் கற்றுக்கலாம் ஆனால் அது மட்டுமே ஜோதிடம் இல்லைல்ல நம்ம நிறைய ஜாதகங்களை ஆய்வு பண்ணும்போது வரக்கூடிய ஞானம் அனுபவம் இதெல்லாம் முக்கியம் மேலோட்டமா ஒரு சில விஷயங்களை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இந்த ஜாதகத்துல செவ்வாய் தோஷம் இந்த ஜாதகத்துல ராகு கேது தோஷம் எட்டில் சூரியன் இருக்கு எட்டுல செவ்வாய் இருக்கு எட்டில் செவ்வாயும் சூரியனும் இருக்கு அதனால இந்த ஜாதகம் வேணான்னு எல்லாரும் அவங்களே இப்ப ஜாதகத்தை ரிஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க யாருக்காவது ஜாதகத்துல முக்கியமா பெண்கள் ஜாதகத்துல எட்டில் சூரியன் இருந்தா அதனாலேயே திருமணம் தள்ளி போகுது அல்லது அதனாலயே மாப்பிள்ளை வீட்டில் இந்த ஜாதகம் வேணான்னு சொல்கிறாங்க அதனாலேயே திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குன்னா அவர்களும் கண்டிப்பாக வந்து வழிபாடு செய்ய வேண்டிய கோவில் தெளிச்சேரி இது எங்கே இருக்குது தெரியுமா பாண்டிச்சேரி அங்கே தான் இருக்குது தெளிச்சேரி இங்கே இருக்கக்கூடிய பார்வதீஸ்வரர் கோவிலுக்கு வந்து வழிபாடு செய்ய வேண்டும் ஏன் இங்கே இருக்கக்கூடிய அம்பாளுக்கு என்ன பேர் தெரியுமா சுயம் வர தபஸ்வினி சுயம்பரம் எதுக்கு நடத்துவாங்க திருமணம் நடக்கிறது தான் நடத்துவாங்க இல்லையா நீங்க இந்த அம்பாளை போய் கும்பிட்டீங்கன்னா அந்த அம்பாள் அவளே சுயம்பரம் நடத்தி இவங்களுக்கு இவங்க சரியா இருப்பாங்க இவங்களுக்கு இவங்க சரியா இருப்பாங்க நமக்கு பொருத்தமான வரனை அந்த அம்பிகை நம்மிடம் அனுப்பி வைப்பாள் என்பது நம்பிக்கை அங்க இருக்கக்கூடிய அம்பாளுக்கு பேர் என்ன சுயம்பர தபஸ்வினி ரொம்ப வருஷமா மாப்பிள்ள பார்த்துக்கிட்டே இருக்கோம் ஒன்றும் அமைய மாட்டேங்குது அப்படின்னா இந்த கோவிலுக்கு போங்க அம்பாள் நமக்கு நல்ல வரனை அமைத்து கொடுப்பாள் என்பது நம்பிக்கை சரி எட்டுல சூரியன் இருந்தா எதுக்கு இந்த கோவிலுக்கு போகணும் ஏன்னா சூரியன் வழிபட்ட லிங்கம் இங்க இருக்கு பாஸ்கர லிங்கம் சூரியன் வழிபட்ட வழிபட்டலங்களுள் இந்த ஒன்று இங்க இருக்கக்கூடிய அம்பாள் சுய தபஸ்வினியாக நமக்கு பொருத்தமான வரனை தரக்கூடியவளாக இருக்கிறாள் இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமான் கேட்ட வரங்களை எல்லாம் தரக்கூடியவராக இருக்கிறார் இங்கே சூரியன் வந்து வழிபட்ட பாஸ்கரலிங்கம் இருக்கிற காரணத்தால் சூரிய தோஷம் இருக்கு சூரியன் சரியில்லாம இருக்கு சூரியனால பிரச்சனை இருக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருப்பவர்களும் இங்கே வந்து வழிபாடு செய்வது அவசியம் திருத்தெளிச்சேரி பார்வதீஸ்வரர் கோவில் நான் ஏதாவது கோவில் பத்தி சொன்னா நீங்க கூகுள்ல போய் உங்க ஊர்ல இருந்து அந்த கோவிலுக்கு எப்படி போகணும் அப்படின்றத நீங்க பாத்துக்கோங்க ஏன்னா ஒவ்வொருத்தர் வரும்போதும் திசைகள் மாறும் இல்லையா திருநெல்வேலியிலேருந்து இருந்து வரவங்க ஒரு வழியில் வருவாங்க சென்னையிலேருந்து வரவங்க இன்னொரு வழியில வருவாங்க கோயம்புத்தூர்லேருந்து வரவங்க வேற வழியில வருவாங்க அதனால கோவிலுக்கு உங்கள் ஊர்லேருந்து எப்படி போகணும் அப்படின்றத பார்த்துட்டு அந்தந்த கோவில்களுக்கு போங்க இந்த கோவிலுக்கு போய் வழிபாடு செய்கிற போது நிச்சயமாக மிக விரைவில் திருமணம் நடக்கும் என்பது நம்பிக்கை இதே போல ஒரு பரிகார முறையோடு மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அனைவருக்கும் அன்புடன் சுமதிஸ்ரீ